என்னம்மா ஆயிஷா, எப்படி இருக்க? வாங்கக்கா. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. என்னம்மா வீட்டில் இருக்கும்போதும் புர்கா போட்டே இருக்க? வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேங்க்கா. அதான். ஓ, அப்படியா? சரிப்பா. உன் முகத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுமா. வெளியில் போகிறப்பையும் முகத்தை கவர் பண்ணிகிட்டே போகிற. இஸ்லாத்தில் தான் பெண்கள் முகத்தை மறைக்கிறதுல கட்டாயம் இல்லையப்பா. அப்புறம் எதுக்குமா நீங்கள்லாம் ஃபேஸ் கவர் யூஸ் பண்ணுறீங்க? ஃபேஸ் கவர் பண்ணுறதும் கவர் பண்ணாமல் இருக்கிறதும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பங்க்கா. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முகத்தை எங்கே காமிக்கணுமோ அங்கே மட்டும் காமிக்கலாங்க்கா. எல்லா இடத்துலையும் காமிக்காமல் இருக்கிறது நல்லது தானே? ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை வருதுங்கிறத மீடியாவில் பார்த்துட்டு தானே இருக்கோம். உடம்பு ஃபுல்லாக மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்போம். முகத்தை மட்டும் காமிக்கிறப்ப அது மற்றவங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியலாம். ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. எல்லாத்தையும் அப்படி பொதுவாக குறை சொல்லிட முடியாதேம்மா. எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான்க்கா. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஷைத்தான் நல்லவன் கிடையாது. அதனால அவங்கவுங்க எதை சேஃபாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அதன்படி நடந்துக்கலாம். சரிம்மா, ஒரு விஷயம் பேசலான்ட்டு வந்தேன், அதவே மறந்துட்டேன். நான் அப்புறமா வரேன்.